Sorry. என்ன பதறிட்டீங்களா? அப்பா சென்டிமெண்ட். அதான் விட்டுட்டு வந்த. எக்ஸ்கியூஸ் மீ. ஊரை விட்டு போறதுக்கு முன்னால என்னை பத்தி தெரிஞ்சுக்க. இப்ராஹிம் உள்ள தள்ளி தாவூதோட வலது கைய உடைச்சிட்டு தான் நினைச்சியே, அந்த கேஸ்ல நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட். இதான் தாவூத். நைஸ் கேர்ள். வரட்டுமா? போதிய சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால் இப்ராஹிமை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன். முதலில் போலீஸ் தன் கடமையை சரிவர செய்யவில்லை என்று இன்று சட்டசபையில் எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கலவரத்தை அடக்க வேண்டிய பொறுப்பான காவல்துறையினர் கலவரத்தை அடக்காமல் காவல் நிலையத்துக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டதாகவும் எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கலவரத்திற்கு பொறுப்பேற்று தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்வதாக உள்துறை மந்திரி திரு முத்தையா தன் ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்தார். கையெழுத்து வாங்கி வைத்திருந்த வெள்ளைத்தாளில் நான் ராஜினாமா செய்திருப்பதாக அவர்களே எழுதி அறிக்கை தந்திருக்கிறார்கள். நடந்து முடிந்த கலவரத்திற்கும் ஏற்பட்ட பாதிப்புக்கும் தன் கீழ் உள்ள போலீஸ் துறைதான் காரணம் என்று தெரிந்தும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லக்கூட போகவில்லை இந்த முதலமைச்சர். இந்த நிலையை கண்டு கண்ணீர் வடித்து கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி அளிக்க எத்தனை வேலைகள் கிடையாது இங்கு வந்திருக்கிறார் நமது இதய தெய்வம் மாண்புமிகு டாக்டர் தாவூத் அவர்கள். எந்த பதவி சுகமும் அனுபவிக்காத தாவூத் அவர்களுக்கு இருக்கும் இந்த உணர்வு பாமர மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி பதவியில் இருக்கும் முதலமைச்சருக்கு இருக்க வேண்டாமா? எல்லா தவறுகளையும் அவர்களே செய்துவிட்டு இதையெல்லாம் நான் செய்ததாகவும் அதற்கு பொறுப்பேற்று நான் ராஜினாமா செய்துவிட்டதாகவும் எனக்கு தெரியாமலேயே பேப்பரிலும் டிவியிலும் ரேடியோவிலும் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா? காவல்துறையினர் கலவரத்தின் போது காவல் நிலையத்துக்குள் இருந்தபடி வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். பொறுப்பில்லாத இந்த காவல்துறை யார் கையில் இருக்கிறது? கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டிய காவல்துறை இன்று கலங்கப்பட்டு போனதற்கு யார் காரணம்? யார் சொல்லி காவல்துறை என்று வேடிக்கை பார்த்தது? போலீஸ்காரங்க அவங்க புகையை காட்டிட்டாங்க. நாம இங்க போயிருந்தான் நல்லது.
இவனுக்கு பண்ற கீழ்த்தரமான அரசியலுக்கு நாம தொடப்படுறது எவ்வளவு தப்பு பாத்தியா? போலீஸ்கார மாதிரி முதலே நடந்திருக்கணும். இவ்வளவு நடந்தோ பொதுமக்களை பாத்தியா? வேடிக்கையான பாத்தாங்க, அவங்களால விளையாட முடியும், வேற என்ன பண்ண முடியும்? பாரு, இந்த பிரச்சனை எப்படியும் பெருசாகும், நம்மள சஸ்பெண்ட் பண்ண அளவுக்கு போகும். அப்படி ஏதாவது நடந்தா அதை எதிர்த்து போராடாம விடக்கூடாது. சீனோ, இது வரைக்கும் நாங்க எப்படி எப்படியோ இருந்துட்டோம், ஆனா இனிமே இந்த காக்கி சட்டைக்கு கலங்க வரவிட மாட்டோம். இன்னைக்கு தான்டா நம்ம உண்மையாவே கடமையை செஞ்சிருக்கோம். சரியா சொன்ன, என்ன தடை வந்தாலும் நாம கை கோத்து நிப்போம். ஆமாண்டா, கடமை தான் முக்கியம். சஸ்பெண்ட் பண்ணாலும் வேலை விட்டு தூக்கினாலும் காக்கி சட்டை போடாத போலீஸ் ஆயிருப்போம். என்னையா பண்ணிருக்கீங்க எல்லாரும்? மீட்டிங்க்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னா மேடையில ஏறி மந்திரிங்களையும் கட்சிக்காரங்களையும் அடிச்சிருக்கீங்க. இப்படி எல்லாம் நீங்களே பண்ணா இந்த ஆட்சியை பத்தி ஜனங்க என்ன நினைப்பாங்க? சிஎம் பத்தி என்ன பாங்க? ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேரு. இந்த லட்சணத்துல நீங்களே கருப்பு குடிய குத்திக்கிட்டு இருந்தா திஸ் இஸ் டூ மச். சாரி சார், எங்களோட எதிர்ப்ப காட்டத்தான் கருப்பு குடி குத்திருக்கோம். நீங்க சொல்ற மந்திரிகளுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் நாங்க பாதுகாப்புக்கு மட்டும் போறதில்ல சார், அவங்க பண்ற கேவலமான வேலைகளுக்கும் கொலைகளுக்கும் கற்பழிப்புக்கும் நாங்க துணை போக வேண்டியிருக்கு. ஊர்ல கலவரத்தை நடத்தினது இவங்க, கண்டுக்காம வேடிக்கை பாருங்கன்னு சொன்னது இவங்க, ஆனா மேடையில இதுக்கெல்லாம் காரணம் சிஎம் தான் சொன்னா எப்படி சார் எங்களால் தாங்க முடியும்? இது நாள் வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்த எங்களை ஒரு வார்த்தை கூட கேட்காம இருந்த நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்கறீங்களா சார்? Stop it. I cannot tolerate this. Mr. Srinivas, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நாங்க எது சொன்னாலும் செய்ய வேண்டிய இவங்களை எதிர்த்து நின்று கேள்வி கேட்கிற அளவுக்கு இவங்களை தூண்டி விட்டுருக்கீங்க. சிஎம் சார், இவங்களை ஒரே உத்தரவுல சஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு இங்க வர சொல்லி எங்களுக்கு சரிசமமா நினைச்சு பேச விட்டுருக்கீங்க. சஸ்பெண்ட் பண்ணுங்க சார், தப்பு பண்றவங்களுக்கு நாங்க தண்டனை கொடுக்கறதே தப்புன்னு உங்களை மாதிரி மேலதிகாரிங்க நினைச்சா உங்களுக்கு நாங்க எப்படி சார் வேலை பார்க்க முடியும்? என்ன சொல்றீங்க? மன்னிச்சுக்குங்க சார், மாண்புமிகு முதலமைச்சர் உங்க முன்னாடி எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி இங்க பேசுறதுக்கு எங்களுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். தாராளமா பேசுங்க சார். நாங்க சாதாரண கான்ஸ்டபிள்ஸ் தான், அதனாலதான் அஞ்சுக்கு பத்துக்கு நடு ரோட்ல நாய் மாதிரி நின்று கஷ்டப்படுறோம். வீட்டை விட்டு நீங்க வெளியே வந்தா ரோட்ல நின்று நாங்க உங்க உயிருக்கு பாதுகாப்பு தரோம். ஆனா எங்க உயிருக்கு என்ன சார் பாதுகாப்பு இருக்கு? அதுக்காக ஒவ்வொரு கான்ஸ்டபிளுக்கும் கருப்பு புனப்பட வேணுங்கறியா? டவுடிங்க கிட்ட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார், அவங்களை வளர்த்ததே நாம தான். மன்னிக்கணும் சார், டவுடிங்களை வளர்த்து விட்டதே அவங்களை அடக்க வேண்டிய எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் சார். தாவூத் தலைமையில இந்த ஊர்ல ரவுடி ராஜ் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு உங்க கட்சி மந்திரிகளை துணைப்பிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற ரவுடித்தனத்துக்கும் அராஜகத்துக்கும் தேவையில்லாம உங்க பேரை உபயோகப்படுத்துறாங்க. உங்களுக்காக தான் செய்யறோம் சொல்லி ஊரை கொள்ளை அடிக்கிறாங்க. ஜனங்க உங்களை தப்பா பேசுறாங்க. உண்மையா உங்க மேல விசுவாசம் உள்ளவங்க தான் சார் இந்த நேரத்துல உங்களுக்கு தேவை. எங்களுக்கு அதிகாரம் கொடுங்க, ரவுடிகள் சாம்ராஜ்யத்தை அடியோட ஒழிச்சு காட்டுறோம். ஐஜி சார், சட்டம் இடம் தரலேனாலும் இவங்களுக்கு எல்லா அதிகாரமும் நான் கொடுக்கறேன். இவங்க எடுக்கிற எந்த நடவடிக்கைக்கும் யாரும் தடையா இருக்க கூடாது. முதலமைச்சர் எல்லா அதிகாரமும் கொடுத்துட்டாரு. எல்லா செக் போஸ்டும் கான்ஸ்டபிள் கைக்கு வந்துடுச்சு. டேங்கர் லாரியில நாம கடத்தின கஞ்சா எல்லாம் பிடிபட்டு போச்சு. நம்ம சாராய பேட்டரி கூட சீல் வச்சுட்டாங்க. சிட்டியில நம்ம நடத்திட்டு வந்த விபச்சார வெடியை கூட ரெய்டு பண்ணிட்டாங்க. நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்த எம்எல்ஏ எம்பி எல்லாம் இப்ப நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கும் தாவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு மந்திரி முத்தைய அறிக்கை விட்டுட்டாரு. விசாரணைங்கிற பேர்ல நம்ம ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்கன்னே தெரியல. நீங்க அப்பா சென்டிமெண்ட் பாத்தீங்க அன்னைக்கு. இன்னைக்கு நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு.
உங்களுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்கோம். நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. நல்லா கேட்டுக்கங்க. இந்த ஸ்டேட்டை தரமட்டமாக்கணும். கோட்டையில ஒரு குண்டு, கோயில்ல ஒரு குண்டு, ஐஜி ஆபீஸ்ல ஒரு குண்டு, அசம்பிளில ஒரு குண்டு. இப்படி ஸ்டேட்ல எது எது முக்கியமான இடமோ அங்கெல்லாம் ஒரே நேரத்தில் வெடிக்கிற மாதிரி குண்டு வைங்க. வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகி போச்சுன்னு மத்திய அரசு இந்த ஆட்சியை கலைக்கும். ஜெயில இருக்கிற இப்ராஹிம் அப்ரூவ் ஆயிட்டா உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க டெல்லிக்கு போய் மந்திரா சாமியை பார்த்தாதான் இதுல இருந்து நாம தப்பிக்க முடியும்.